ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மாமன் மாமிஸ் கிச்சன்ல குழம்பு மசாலா தூள் வீட்லயே எப்படி வறுத்து அரைக்கலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு 1/2 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ மிளகாய் போட்டு அரைக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். மொத்தமா சேர்த்தீங்கன்னா நல்லா வறுபடாது. மல்லி வந்து நல்லா வறுக்குறதுல தான் அந்த குழம்பு பொடியோடைய ஃப்ளேவரே நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா பச்சை ஸ்மெல், மல்லி ஸ்மெல் ரொம்ப அடிக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்னொன்னா வறுத்து இந்த மாதிரியே எடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பெருங்காயம் 50 வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரிக்கு வறுத்துட்டு எடுத்துக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இப்போ இதை எடுத்துட்டு இதில் நம்ம 1/3 ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகு ரொம்ப தேவைப்படாது, அதனால 3 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு 100 கிராம் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம 100 கிராம் துவரம்பருப்பு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இது கூடவே வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கனமாக இருக்கிறனால கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்குவோம். ரெண்டுமே 100 கிராம் தான் எடுத்துருக்கோம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். எல்லாமே இந்த வறுக்கிறதுல தான் இந்த பொடியோட டேஸ்டே நம்மளுக்கு இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்லேயே வச்சு. இது நல்லா குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம அரிசி 2 அரிசியுமே சேர்த்துக்கலாம். அதாவது பச்சரிசி 100 கிராம், சாப்பாட்டு அரிசி 100 கிராம், ரெண்டுமே 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அரிசி பருப்புலாம் சேர்த்து அரைக்கிறதுனால பொடி நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கும். இப்போ வந்து நம்ம 50 கிராம் சோம்பு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் ஜீரகம், ரெண்டுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாகவே வறுத்துக்கலாம். மசாலா பொடியெலாம் நம்ம வீட்டில் அரைச்சி உபயோகப்படுத்தினா தான் உடம்புக்கும் நல்லது. கடை மசாலாலாம் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமே அல்சர்லாம் வரும். அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொடியுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம வெடிச்சு வரும் வெந்தயம் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறணும். பாருங்க நல்லா ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு இப்போ நம்ம 1 கப்பு அதாவது 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அந்த க்ரீனிஷ் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பொடியில் போடுறப்ப அரைச்சி வரும். இல்லைன்னா நம்மளுக்கு மொறுமொறு இல்லைன்னா அரைக்கி வரப்படாது. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சும்மா வள்ளி மஞ்சளை வந்துட்டு சும்மாவே போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு இது கூடவே மிளகாய் 1/2 கிலோ மிளகாய் வந்து அப்படியே அந்த காம்போடே நல்லா வெயிலில் 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இல்லைனா தனித்தனியாக அரைச்சிட்டு 3:1 ரேஷியோவில் கலந்துக்கிறோம். அதாவது 1 பங்கு மிளகாய் தூள்னா 3 பங்கு மல்லித்தூள். சாம்பார், கூட்டு, பொரியல், நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரே தூளை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மசாலா பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மாமன் மாமிஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.